திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன். முத்தையா அவருடைய டைரக்ஷன்ல ஆரியா சித்தி இதனானி ஆகியோட நடிப்புல காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்க திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம், வாங்க பாக்கலாம். தம்பிங்களா போய் பாருங்க, ஃபேமிலியோட சொல்றேன், போய் பாருங்க, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்துல என்ன பிடிச்சிருக்கு, ஆரியாவுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு, ஃபைட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சண்டை பிரியர்கள் பார்க்கலாம், நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து படத்துல கட்டிங்க? ஃபைட் சீன் படத்துல படமே சூப்பரா இருக்கு, போர் அடிக்காத போகுது. ஃபுல்லா ஃபைட் தான், ஆனா ஃபைட் வந்து போர் அடிக்கல. நல்லா அதிரடியா இருக்கு படம் பார்க்க. நிறைய ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு, போர் அடிக்கல, தூக்கமும் வரல, நல்லா போச்சு. நிறைய ப்ரோகிரஸ் தான் வந்தா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா படத்துல. படத்துல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காப்ல. ரெண்டாவது மத ஒற்றுமையை நல்லா எடுத்துச்சு. அதுதான் வேணும். அதான் பொண்ணை பத்தி மண்ணை பத்தின்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் கதை. சூப்பரா இருக்கு. இல்ல வில்லேஜ் பேஸ் பண்ணி எடுத்துறாங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குண்ணா. ஆரம்பத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க, கடைசியில முடியும் போது சண்டையோட தான் முடிஞ்சிச்சு. இன்டர்வலும் சண்டையில தான் வந்துச்சு. படம் இன்டர்வலுக்கு முன்னாடியே சண்டை தான், இன்டர்வலுக்கு அடுத்த ஒரு கொஞ்சம் சீனுக்கு அப்புறமா சண்டை தான். டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, அவருக்கு வச்சதுனால பிரபுக்கும் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பேரை வச்சு ரெண்டு பேரும் கதையை வச்சு நகர்த்தி இருக்காங்க. அவ்வளவுதான், செம்மையா இருக்கு. அவரோட பிஜிஎம், அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், ஒரு ஒரு சாங்ஸுமே நல்லா நல்ல பீட். மொத்தம் 10 ஃபைட், ஃபுல்லா ஃபைட் தான். ஃபைட் தான். ஆரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங் ஃபைட்ல ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் ஃபைட் தான். நிறைய வில்லன், ஃபுல்லா 5-6 எவ்வளவு வில்லன் இருக்காங்க. அரை நிர்வாணமா இருக்குன்னா பாதி ட்ரெஸ்ஸோட இருக்கிறாரு அப்படின்ட்டு படத்துல 8 ஃபைட் வச்சிருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் அந்த கருப்பு சட்டையும் கருப்பு வேஸ்டையும் போட்டு சண்டை போடுவாரு, ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு கொஞ்சம் அவுத்து போட்டு அந்த பனியனோடையும் டவுசரோடையும் சண்டை போடுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் 2 ஃபைட் வச்சிருந்தா நீ கேக்குற கேள்வி கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, பட் ஏதோ அந்தந்த சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா அந்த பாட்டும் அந்த இழுத்து தான் ஃபைட் அடிச்சுட்டே இருக்காரு, எல்லாரும் பாக்குற வரவரெல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தானே படம் நல்லா இருந்துச்சு. இப்பயும் போலதான் அவர் ஒரு படத்துல இருக்க மாதிரி நல்லா இல்ல, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மருது கொம்பன் அந்த மாதிரி இருந்துச்சு. லாக் இல்ல பிரதர், அவ்வளவா. சாங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு. படம் லாக்ல எங்களுக்கு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஆனா கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த சீன்ஸோட இதுவாகும் போது சாங்ஸ் அவ்வளவா இது பண்ணும். ஃபைட் அதிகமாக இருக்குது, ஆனால் போர் அடிக்காத போதில் பார்க்கலாம்ல படம். பிஜிஎம் அஜீவ் சார் மியூசிக்லாம் வேற லெவல். முத்தியா சார் வந்து ஒரு மெசேஜ் கொடுப்பார் படத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் முஸ்லீம் ஜமாத் எப்படி எல்லாம் எப்படி ஒன்றா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. படம் பார்க்கலாம், வேற லெவலாக இருக்கு. மியூசிக் வந்து நிறைய இருந்துச்சு ப்ரோ, நிறைய பாட்டு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எதுவும் லாக்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக தான் போச்சு ப்ரோ. 2.5 மணி நேரம் படம்னா 1.5 மணி நேரம் ஃபைட்லேயே போயிடும், பேலன்ஸ் 1 மணி நேரம் பாட்டு அப்புறம் சென்டிமெண்ட் அப்படி போயிடும். பாட்டு அவ்வளோதான், பாட்டாதான் தெரியல. ஒரு ஃபைட்டு முடிஞ்சோடனே ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு முடிஞ்சோடனே ஒரு பாட்டு, அப்படிதான் இருக்கு. ஃபைட்டில் செம்மையாக இருக்குதுங்க. படத்தில் ஒரு 7-8 ஃபைட் இருக்குது, நல்லா இருக்கு படம். ஹீரோனி பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அக்கா பிடிச்சிருந்துச்சு, மோனிகா அக்கா பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒன்று தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், படம் போர் அடிக்காது போது பார்க்கலாம். ஆர்யாவை நல்லா காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லே நமக்கே வந்து ஆர்யாவை பிடிச்சிரும். சும்மா வந்து பாக்குறவங்க தான் ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா காமிச்சிருப்பாங்க ஆர்யாவை. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அடிச்சுட்டே இருக்காரா அப்படின்ற மாதிரி ஆயிடும். எப்படா முடிப்பாங்க? கிராமத்து கதை தான் இது, சரிங்களா? இது வந்து ஆக்ஷன் படம், சண்டை படம், ஃபேமிலியோட பார்க்க கூட ஒரு பாசத்தையும் ஒரு ஒரு பற்றியும் சொல்லக்கூடிய படம் தான் இது. லவ் சீன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு ஆக்ஷனா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி ஒரு சென்டிமெண்டலான மூவினால லவ் அந்த அளவுக்கு இல்லை. கேஜிஎஃப் தான், ராக்கி பாய். அப்பா கொண்டு அம்மா கொண்டுனா வர மாதிரி இவர் அப்பா கொண்டுனா வந்து வரவன் போறவன்லாம் அடிச்சு அப்படியே பறக்க விடுறா போல. ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம், இந்து முஸ்லீமுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒற்றுமையா இருக்கு. இந்த படமாக பார்த்தா திருந்துங்க, யாராவது சொல்லுங்க. படத்தை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான். நீங்க நேரம் பாத்தீங்க, நீங்க படம் பாத்திரீங்கன்னா உங்களோட மனசில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சினிமா சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலையும் அரசியலும் கைகோர்த்த இடம் நீ. திராவிட தலைவனே, நூற்றாண்டு நாயகனே, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம்.